நிகழின் பிரதம அதிதியாக கலந்து பிரதமர் உரையாற்றி சென்றிருக்கிறார் மகாஜன் அவர்கள் விளையாட்டுத்துறை பிரிமியர் லீக்கும் தனது அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அது மட்டுமல்ல ஒரு சிறந்த சமூக சேவை சேவகர் அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிரதமர் உதவி வரிசையில் உரையாற்றுவதற்காக முன்னாள் கிரிக்கெட் போட்டி நடுவர் இலங்கை கிரிக்கெட் சபை உயர் பிரதீப் ஜெய பிரசாத் அவர்களை மாஜனா கல்லூரி அதிபர் போட்டி ஒழுங்கு குழு உறுப்பினர்கள் அனுசரணையாளர்கள் அணி உரிமையாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கிரிக்கெட் அணியின் வீரர்கள் மகாஜனா கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களும் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முதலில் உரையாற்றிய அனுபவம் எனக்கு குறைவு குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் கிராசோப்ப பிரீமியர் லீக் போட்டிகளில் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ள வந்த ஆராதனைக்கு நான் போட்டி ஒழுங்கமைப்பு குழு உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனது பூர்வ சம்பந்தமுள்ள இந்த தெளிப்பலைக்கும் எமக்கு மூன்று தலைமுறையாக கொழும்பில் வாழ்வதற்கு அத்திவாரம் அமைத்து கொடுத்த எனது பாட்டனார் கல்வி கற்ற இந்த மாஜனார் கல்லூரிக்கும் வருவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு முழு மன திருப்தியை தருகின்றது காலம் சொன்ற ரொஹான் மற்றும் ஷங்கர் ஆகிய பழைய மாணவர்களின் சேவையை முன்னிட்டு மாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்கள் முன்வந்து இந்த போட்டியை ஒழுங்கமைத்தது இந்த கல்லூரி மாணவர்கள் நல்ல பிரஜைகள் என்பதை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகின்றது எனது பாட்டனார் நீர்ப்பாசன திணைக்களத்தில் கணக்காளராக சேவையாற்ற மாஜனா கல்லூரியின் அத்திவாரம் கட்டாயமாக பங்களித்து இருக்கும் என்பது எனக்கு இப்பொழுது தெரிகின்றது இன்றைய போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கு ஒரு சிறிய செய்தியை நான் கூற விரும்புகின்றேன் அரசியல் மற்றும் இனவாதம் ஆகியவை நாங்கள் வீரர்களாக அவற்றை பற்றி கவலைப்படக்கூடாது அவற்றை பற்றி பார்ப்பதற்கு செயலாளர்கள் உள்ளனர் ஊடகங்கள் இருக்கின்றது நாங்கள் வீரர்களாக எமது திறமையையும் தன்னம்பிக்கையும் வளர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை மற்றவை ஒன்றும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை திறமையை வளர்க்கக்கூடியதாக இருந்தால் எங்களது முன்னேற்றத்தை ஒருவரும் தடை செய்யவும் முடியாது மற்றும் இந்த ஒழுங்கமைப்பு குழுக்கள் மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபை கடந்த காலத்தை போலல்லாமல் தற்பொழுது மாகாண சபை போட்டிகளை நடத்தி வருகின்றது இந்த போட்டிகளில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வழிகாட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு கடந்த காலத்தை விட தற்பொழுது உங்களுடன் வாய்ப்புகள் வந்துள்ளன கோலூன்றி பாய்தல் கூடைப்பந்து வலைப்பந்து போன்ற தேசிய போன்ற அணிகளில் யாழ் மாணவிகள் மாணவர்கள் பங்கேற்கின்றனர் கிரிக்கெட்டில் அந்த நிலைமைக்கு இன்னும் வரவில்லை ஆனால் தொடர்ந்து அனுசரணையாளர்களும் போட்டி ஒழுங்கு குழுக்களும் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஆக இந்த போட்டிகளை ஒழுங்கு செய்தால் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியிலும் வீரர்கள் வருவதற்கு நீண்ட காலம் செல்லாது மற்றும் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு யாழ் கலாச்சாரத்தின் படி பெற்றோர்கள் கூடுதலாக விளையாட்டில் முது வாலிபர்கள் பங்கேற்கும் பொழுது எல்லா பெற்றோர்களும் என்று இல்லை என்னுடைய பெற்றோர்கள் முதலில் எனக்கு கூடுதலாக சொன்னது நான் உயர்தர பரீட்சைகளுக்கு எழுதி கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டு சோற்றுக்கு வராது என்று ஆனால் உண்மையில் இப்போது நீங்கள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்துக்கு போவார் போகக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் சோறுபூடக்கூடிய தன்மை உங்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்க மற்றும் இந்த ஒழுங்கமைப்பு குழுக்கு எனது வாழ்த்துக்கள் மிகவும் கோலாகலமான ஒரு போட்டியை ஒழுங்கு செய்ததற்கு நீங்கள் இந்த போட்டியை ஒழுங்கு செய்தது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை முதுவாலிபர்களின் மனதில் ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் கூட கூட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனது வாழ்த்துக்கள் உங்கள் எதிர்காலத்தில் இப்படியான பல போட்டிகளை நீங்கள் ஒழுங்கு செய்வதற்கு நன்றி